ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் நம்பர் ஒன் ஸ்பின்னரான ரவிச்சந்திரன் அஸ்வினோட பந்து வீச்சை தற்போது 43 வயதான அனுபவ வீரர் ஒருவர் விளாசி எடுத்திருக்காரு. இதே தற்போது அஸ்வின் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்குது. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில ஒரு காலத்துல மிகவும் முக்கியமான நம்பர் ஒன் ஸ்பின்னராக விளங்கியவர் ரவிச்சந்திரன் அஸ்வின். இருந்தாலும் சமீப காலமா அவருக்கு ஒரு நாள் மற்றும் T20 டெஸ்ட் என அனைத்து விதமான போட்டிகளிலுமே வாய்ப்பு வழங்கப்படுவது கிடையாது. இது ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பல இளம் மற்றும் முன்னாள் வீரர்கள் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சு வந்தாங்க. இதற்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் அணியில இருந்து ஓரம் கட்டுறீங்க. தற்போது வரைக்கும் அவர் தான் இந்தியாவோட நம்பர் ஒன் ஸ்பின்னர் அப்படின்னு இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான அனில் கும்ளே கூட கூறியிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் தற்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்கிலாந்தில் நடக்கும் கவுண்டி கிரிக்கெட்டில் விளையாடுறாங்க. அதுல அவங்க நாட்டிங்கம் ஷயர் அப்படின்ற ஒரு அணிக்கு விளையாடும் போது கென்ட் அணிக்கு எதிரான போட்டியில பாத்தீங்கன்னா முதலில் 17 ஓவர்களை வீசி 35 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு சூப்பரான போலிங்கை வீசியிருந்தாங்க. அதன் பிறகுதான் 43 வயது நிரம்பிய டேரன் இவான் ஸ்டீவன்ஸ் அப்படின்ற ஒரு வீரர் இறங்கினாரு. இவர் 90 பந்துகளில் 88 ரன்களை விளாசினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் 10 பவுண்டர் ரன்களும் 2 சிக்ஸர்களும் அடங்கும். இவர் அஸ்வினோட பந்து வீச்சில் மட்டுமே 40 பந்துகளை சேர்ந்துட்டு 55 ரன்களை குவிச்சாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் 17 ஓவர்களை வீசி 35 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இவருடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா 32 ஓவர்களுக்கு 121 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தியிருந்தாங்க. அஸ்வினோட இந்த மோசமான பந்து வீச்சின் மூலமா 188 ரன்களுக்கு 6 விக்கெட் அப்படின்னு இருந்த கென்ட் அணி பாத்தீங்கன்னா முடிவுல 304 ரன்களை குவிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இந்திய அணியில இடம் கிடைக்காம போராடி கொண்டிருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் இது போல ஒரு மோசமான பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருப்பதன் மூலமா அவருடைய ஃபார்ம் தற்போது மேலும் கேள்விக்குறியாகி இருக்கு. இதன் காரணத்தினால அவர் மீண்டும் இந்திய அணியில இடம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.